வணக்கம் விவசாய பெருமக்களே. விவசாய நிலங்களில் களை வெட்டுவதற்கு மிகச்சிறந்த கருவி மிக குறைந்த விலையில் இ அக்ரி விவசாயிகள் வணிக மையத்தில். கரும்பு பயிர்களுக்கிடையே களை வெட்டுவதற்கும் தென்னை மரத்தை சுற்றி களை வெட்டுவதற்கும் மற்றும் நாற்றங்கள் அமைப்பதற்கு சேற்றுளவு ஓட்டுவதற்கும் கூட சிறந்த கருவியாகும். இதை போன்ற பல்வேறு விவசாய கருவிகள் பற்றி தெரிந்து கொள்ள இ அக்ரி ஃபார்மர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மினி வீடர் என்று அழைக்கப்படும் இந்த கருவி 1 ஏக்கர் முதல் 3 ஏக்கர் வரை மிக எளிய முறையில் களை வெட்டி கொள்ளலாம். கரும்பு, மரவள்ளி, பருத்தி மற்றும் பூ வகை பயிர்களுக்கிடையே களைவெட்ட மிகச்சிறந்த கருவியாகும். இது 1.5 அடி அகலத்திலும் 4 இன்ச் ஆழத்திலும் களையை வெட்டக்கூடியது. இது 68 cc திறன் கொண்டது, 3 HP பவர், 2-ஸ்ட்ரோக் என்ஜின், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 மில்லி ஆயில் கலந்து பயன்படுத்த வேண்டும். இந்த கருவி விவசாய நிலத்தில் எப்படி களை வெட்டுதுங்கிறத பார்க்கலாங்க. அதாவது பெரும்பாலும் சில நிறுவனங்கள் வந்து புழுதி காட்டில் ஏற்கனவே ஓட்டின காட்டில் ஓட்டி காட்டுறாங்க. அது வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதனால் நம்ம களை முளைத்துள்ள பகுதியில் களை வெட்டுறதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 3 அடி அகலமுள்ள பாறையில் கரும்பு தோட்டத்தில் ஓட்டுறோம். ஒரு முறை வலது பக்கமாக போகும்பொழுது 1.5 அடியை அது ஓட்டிடுது. அடுத்த முறை அதே இது பாரில் நம்ம திரும்பி வந்தால் 3.5 அடி அகலத்தையும் அது கவர் செஞ்சுருங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 அடி புல் வளர்ந்துருக்குது. அந்த இடத்துல எந்த அளவு ஆழமாக இது களையை வெட்டி அந்த களையை சுத்தமாக அகற்றுதுங்கிறத நம்ம நல்லாவே இதில் காட்டியிருக்கிறோம். நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தை சுற்றி எப்படி களை எடுக்கிறதுங்கிறத நம்ம இப்போ காட்டுறோம். பெரும்பாலும் நம்ம இந்த வீடர் ஓட்டும் பொழுது ஒரு 50% ஈரப்பதம் இருக்கணுங்க. அடுத்தது கல்லோ இந்த மாதிரி குச்சிகளோ இருந்தால் நம்ம பிளேடு கீழே போக மாட்டாத குதிக்கும். அதனால் நம்ம குச்சி மட்டை இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை அகற்றிட்டு ஓட்டணுங்க. தென்னை மரத்தை சுற்றி இந்த மாதிரி நம்ம 1-2 சுற்று வந்தோம்னா மண் முழுவதுமாக நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிருங்க. அதை நாம் திரும்ப நம்ம மம்டியை வச்சு பாத்தி எளிமையாக மண்ணை அணைச்சி நம்ம பாத்தியோடு கட்டிக்கலாமுங்க. அடுத்து நாம் பார்க்குறது சேற்றுளவு இந்த வீடர் பயன்படுத்தி எப்படி ஓட்டுறதுங்க. அதாவது எதுக்காகன்னு சொன்னாங்கன்னா நம்ம நாற்று விடுவதற்காக 2-5 சிண்டு வரைக்கும் நம்ம மம்முட்டியில் கொத்தி தயார்படுத்துவோம். அந்த மாதிரியான நேரங்களில் இந்த வீடர் பயன்படுத்தி மண்ணை சேற்றுளவு கூட ஓட்டிக்க முடியுங்க. ஆனால் இதை பயன்படுத்தி நடவு நடுற அளவுக்கு ஓட்ட முடியாது. ஒரு நெல் தொளிக்கிறதுக்காக நம்ம நாற்றங்கால் தயார் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்தி கொஞ்சம் நம்ம எளிமையாக தயார்படுத்திக்கலாம்.